ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஒரு ரெண்டு நாளாக என்னால் கரெக்டாக வீடியோ போட முடியல. ஏன்னா நாங்கள் வந்து பழனி பாத யாத்திரை வந்து கிளம்பி போயிட்டோம், அதனால தான் போட முடியல. அப்புறம் நம்ம ஆட்டுக்குட்டியில் கரெக்டாக லாபம் எவ்வளவு அப்படின்னு ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா லாபம் வந்து மாதம் 1000 ரூபா கிடைக்குது அப்படிங்கிறாங்க. ஒரு சிலர் ஒரு குட்டிக்கு வளர்த்து முடிக்கும்போது 3000 கிடைக்குது அப்படிங்கிறாங்க. இதில் எல்லாமே முரண்பாடான கருத்து மட்டும்தான் இருக்குது எனக்கு. காரணம் என்னென்னா, நம்ம ஃபஸ்ட்டு பேட்ச் வளர்த்துனதில் வச்சு பார்க்கும்போது ஒரு குட்டிக்கு 1500 ரூபா கிடைக்கிறதுங்கிறது வந்து கரெக்டு. அதுவுமே 3 மாதம் கழித்து கிடைக்கிறதுங்கிறது கண்டிப்பாக உண்மை, அது வந்து உறுதியாக கிடைக்கும். மற்றபடிக்கு இது எதுக்காக இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு தெரியல. மேபி நான் இதுக்கப்புறம் இந்த பேட்ச் செகண்ட் பேட்ச் வளர்த்துனா கரெக்டான அமௌண்ட் எல்லாமே எழுதி நோட் பண்ணி பார்த்தா தெரியும் எவ்வளோ வந்து நம்மளுக்கு லாபம் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து போன பேட்சில் எவ்வளோ வந்து ஆடு வாங்கினது எவ்வளோ விற்றது எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவாக போட்டிருக்கேன், நீங்கள் வேணால் போய் செக் பண்ணி பாருங்கள். நம்ம புது தீவனம் ஸ்டார்ட் பண்ண இல்லைங்களா, அது வந்து நம்ம ஃபஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா 7 மணிக்கு அந்த மாதிரி போட்டிருந்தோம். இப்போலாம் பசி தாங்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 4:30 5 மணிக்கே போட்டுருவோம் ஃபஸ்ட்டு காலையில். அதுக்கப்புறம் ஒரு 9 மணிக்கு நம்ம மேய்ச்சலுக்கு 9:30 மணிக்கு திறந்து விடும்போது கரெக்டாக இருக்கும். நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக வந்து ஃபுல்லாக மார்னிங்லேருந்து ஈவினிங் ரொட்டீன் ஆட்டுக்குட்டிக்கு நம்ம என்ன பண்ணுறோம் எப்படி அப்படிங்கிறத வந்து ஒரு வீடியோவாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்.